சினிமா இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து கஞ்சாவோ அபினோ சாராயமோ கிடையாது, மனசை திருப்திப்படுத்த ஒரு அமிர்தமான அமிர்தம் இந்த சினிமாங்கிறது. இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் திருட்டு சீனில் பார்க்குறது இந்த படங்கள் குறையுது. அதுக்காக நீங்கள் எல்லாம் திரைத்துறையில் எவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க, இந்த மேடையே அழகாக இருக்குது, இதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. மேடைக்கு முன்னாடி இருக்க அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இதை கேட்டுக்கிட்டு இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும், உங்கள் கூட நாங்கள் துணையாக எப்போதுமே இருப்போம் அப்படிங்கிறத வராகி சாருக்கு மட்டுமல்ல இந்த திரைத்துறை அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொண்டு. இந்த சினிமாக்காரங்களுக்கு அவாமல் நடித்த படத்திலே கலந்துக்கிறதுக்கு இங்கே வந்து டைம் கிடையாது. நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஒரு அவங்கவுங்க படத்தோட ப்ரொமோஷனில் கூட கலந்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஹீரோயின்ஸ் ஹீரோ சம்மந்தம் இல்லாத ஒரு படத்துக்கு ஐயாலாம் வந்திருக்காங்கன்னா காரணம் இந்த நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான். இன்றைக்கி இவங்க ஆரம்பிச்சிருந்த ஒரு விஷயம், என் தம்பி வராகி ஒரு தீபம்னா அண்ணன் ஜே கே ரித்திஸ் ஒரு தூண்டுகோல், இன்றைக்கி இவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க, ஒரு நெருப்பை பற்ற வச்சுட்டாங்க. நாளைக்கு பல கோடிகள் வாங்கும் நடிகர்கள், பல கோடிகள் வாங்கும் இயக்குநர்கள் நம்மளும் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படி நினச்சாங்கன்னா அந்த விழாவுக்கு கிடைச்ச வெற்றி. நன்றி, வணக்கம். நலிந்த கலைஞர்கள் யாருமே நலிந்த கலைஞர்கள் இல்லைங்க, கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கவங்க மிடியில் இருந்து கொஞ்சம் அந்த டிமானிஷன் ஏற்பட்டு சில பணம், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ரொம்ப உள்ளே வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து வந்து உதவரத்தன்மை 100 ரூபான்ற வேலிபுல் இன்றைக்கி வந்து எவ்வளோன்றது விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் படம் எடுத்திருக்கேன், ஒரு படம் பண்ணால் போதும் திமுரு ஆணவம் எல்லாமே போயிடும் அப்படி எனக்கு தெரியும். அந்த ரூபாவோட அருமை அது உண்மையிலேயே அண்ணன் வந்து ஜேக்க ரிதீஷ் அண்ணனும் வராகி பிரதரும் ரெண்டு பேரும் சேர்ந்து 100 பேர் கொடுக்க போகிறாங்கன்றப்ப உண்மையிலே ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. நல்லவங்க வாழணும், கெட்டவங்க வந்து தண்டிக்கப்படணும். மேலே இருக்க பெரியவங்க உங்கள் குரல் கொடுங்க, நானும் வந்து சேர்ந்துருவேன், கொஞ்சம் சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சரி நானும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய சினிமா வாழ்க்கை தொடரணும், இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வரணும். இன்றைக்கி சினிமா அண்ணன் தருண் கோபி அண்ணன் சொன்ன மாதிரி சினிமாலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நிறைய இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொடியூசர்கிட்ட நான் கதை சொல்லும்போது வந்து நான் மட்டும்தான் போய் கதை சொல்வேன், நான் மட்டும்தான் போய் எல்லாமே சொல்வேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் படம் முடியும்போது பார்த்தீங்கன்னா படம் போயிட்டுருக்கும் 100 பேர் உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் இந்த ரிலீஸ் டைமில் ஒரு 4 பேர் கொண்ட குழு எங்கேருந்தா வரும்னு தெரியாது, வந்துட்டு என்ன பண்ணுவானே தெரியாது. அப்புறம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர் மட்டும் இருக்க மாட்டார், மற்ற எல்லாரும் கூட இருப்பான். ஸோ இது இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஸோ ப்ரொடியூசர்ஸும் நிறைய விஷயங்கள் வந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால் நிறைய பேருடைய கலைஞர்களுடைய நிறைய இயக்குநர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி அது தியேட்டர் கொண்டு வந்தோர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகணும், இந்த சிவா மனசில் புஷ்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகணும்னு சொல்லி இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடு மிகப்பெரிய உயர்வுக்கு சென்று விட்டது. இந்தியா தலை சேர்ந்து உள்ள தமிழகம் அதை விட மிகப்பெரிய உயர்வுக்கு போயிடுச்சுன்னு அந்த பேப்பரை பார்த்த உடனே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. பார்த்தா பெட்ரோல் விலை உயர்ந்து போச்சு, டீசல் விலை உயர்ந்து போச்சு, நாடு உயர்ந்து போச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி வந்தது, சினிமா டிக்கெட் விலை ஜிஎஸ்டி போதாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் 8% கூட சேர்த்தும் ஜனங்களை தியேட்டருக்கு வராமல் பண்ணிட்டாங்க. டிக்கெட் விலை உயர்ந்து போச்சு, நாடு உயர்ந்து போச்சு. இது எல்லாத்தையும் மிஞ்சி அப்புறம் ஒரு கல்லூரி இதை ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பையன் குத்திட்டான் கத்தியால், மிகப்பெரிய உயர்வு. அப்புறம் ஒரு வாத்தியார் பையனை குத்திட்டார் நேற்று, இது மிகப்பெரிய உயர்வு. அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்பட்ட உடனே அதை விட என்னால் தாங்க முடியாத, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க நடிகைகள் எல்லாம் 3 கோடி 5 கோடி ஆக்கிட்டாங்க, 1 கோடியை 2 கோடி ஆக்கிட்டாங்க, 1.5 கோடியை 1 கோடி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க சார். என்ன சார் நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்க சார், உங்கள் காலத்தில் இருந்தால் வாத்தியார் 1.5 விட்டுருவார், அவர் காலம் நெருப்பு மாதிரி. நான் பேரை படிச்சேன், உங்களுக்கு தெரியாது இதெல்லாம், நீங்கள்லாம் வரும் நயன்தாரா 5 கோடி, அனிஷ்கா 5 கோடி, தமன்னா 3 கோடி 1.5 கோடி 3 கோடி ஆகி. டேய் சினிமா என்னடாச்சு, ப்ரொடியூசர் கதி என்னடாச்சு, எங்களை படம் எடுத்த ப்ரொடியூசரு இன்றைக்கு 2 வாரமாக இல்லை, பெரிய ஹீரோக்கள் படம் கூட சரியா இல்லை. லாஸ் சொல்கிறதில் எங்களுக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது, யாருக்கு ஹீரோக்கள் காரணம் இல்லை. கொஞ்சம் டைரக்டர்ஸ் எக்கச்சக்கமாக
செலவினங்களை அதிகமாக்கி நான் இப்போ அதை டீட்டெயில் சொல்லணும்னா இந்த வேலை இல்லை, அதுக்கு அதுக்கு தனி ப்ரெஸ் மீட். எப்படி இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் ஃபெயிலியர், லாஸ் பொருளாதார நஷ்டம், தயாரிப்பாளருக்கு இந்த 6 மாதத்தில் ஒரு படமும் வரவில்லை சார், லாஸ் தான் சார். அதுக்கு காரணம் இயக்குநர்கள் ஒரு திட்டமிடாமல் 80 நாளில் 70 நாள் முடிக்க வேண்டிய படத்தை 150 நாள் 200 நாள் போகிறதால ப்ரொடியூசருக்கு. தம்பி தம்பி அப்புறம் பேசுகிறேன். ஹீரோ திட்டமிடாமல் நான் சிலரைத்தான் சொல்லுகிறேன், பெரும் நட்டத்தை உருவாக்கியவர்கள் சொல்லுகிறேன். அதை இடம் தொட்டவங்களுக்கு தான் தெரியும், இழந்த எங்களுக்கு தான் தெரியும், யார் வேணா என்ன சொல்லிடலாம். ஆகவே இன்றைக்கு என் தம்பி வாராகி ஏன் மகேஷை கூப்பிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ண சொன்னாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கடையில் என்ன கதைகள்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காரு என்பது தெரியும். நாங்கள் படுகிற அவதி திட்டமிட்டு 6 மாதம் டிஸ்கஷன், எங்கள் எஸ்எஸ்சி போல 3 மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணோம், ப்ரொடியூசருக்கு லாஸ் வராது, சில ஃபெயிலியர்ஸ் தலைவிதி, அது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. திட்டமிட்டு ஃபெயிலியர் லாஸ் பண்ணுற இயக்குநர்களும் கொஞ்சம் திருந்தணும். நான் நடிகர் சங்கத்திலையும் இயக்குனர் சங்கத்திலையும் நான் அதை சொல்ல போகிறேன், நடிகர் சங்கத்திலையும் சொல்ல போகிறேன், சம்பளம் குறைக்கணும்னு. தயாரிப்பாளர்களும் இப்படி அலோ பண்ணாதீங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நட்டம் இல்லாமல் பாருங்க என்பதை சொல்ல போகிறேன். ஆக இந்த படம் இதையெல்லாம் மிஞ்சி என்னுடைய தம்பி வாராகி நிறைய திட்டம் போட்டு சுருக்கமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு, பல பேருடைய உதவியை பெற்று பண்ணியிருக்காரு. இப்படி படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் உதவி வர்றாங்க, என் தம்பி ரித்தீஷுடைய பெரும் உதவி. நான் டபுள்ஸ்னு ஒரு படம் எடுக்கும்போது எந்த பெரியாலையும் கூப்பிடல, பிரபுதேவா மீனா ஒரு 100 நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னுடைய சகோதர சகோதரியை கூப்பிட்டு வேட்டி சேலை கொடுத்து தான் பூஜை இதே பிரசாதத்தில் ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து உங்களுக்கு தெரியும் ஏன் கை தட்டுறாங்கன்னா, 15 வருஷமாக அந்த ஒவ்வொரு விழாவிலையும் புடவை துணிகள் ஏழைகள் கொடுக்குறதுல நான் முன்னணி இருந்திருக்கேன். ஆக எல்லாரும் வாழ்க, படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் வாழ்க, நடிக்கிற நடிகர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், இதில் உழைக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், பார்க்குற மக்களும் நல்லா இருக்கணும், ஆட்சி நடத்துகிறவங்க நல்லா பண்ணி நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். படம் வெற்றியடைந்தால் எங்களுக்கு ஒரு இயக்குனர் கூட சேருவார். இன்னொருத்தர் பேசும்போது சொன்னார், நலிந்த கலைஞர்கள் தான் இருக்கிறார்களா, நலிந்த இயக்குநர்கள் இல்லையா, இயக்குநர்கள் நலிந்து போயிருக்கிறார்கள், எடிட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனையோ கேமராமேன் இருக்காங்க. அடுத்த முறை கொடுக்கும்போது ரித்தீஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், கலைஞர்கள் என்றால் கலைஞர்கள், நடிகனும் அதில் சேர்ந்தவன், இயக்குனரும் கலைஞன்தான், ஒரு எடிட்டரும் கலைஞன்தான், எல்லாருமே கலைஞன்தான். இன்றைக்கு நான் இன்றைக்கி மேடையில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரியாது சினிமா இது, திடீர்னு ஒரு தெரியாதனமாக ஒரு படம் எடுத்து ஒரே படத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி உங்கள்கிட்டே வரலாம். அன்னைக்கு தயவு பண்ணி எனக்கு வந்து இப்படி 10,000 இல்லை, ஒரு ஒரு இல்லைம்மா நடக்காது, அப்படி நடந்தால் எனக்கு தயவு செய்து மறுபடியும் ஒரு 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 கோடியை கொடுத்து இன்னொரு படம் எடுது ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் நான் சார் உலகத்தில் எவன் சந்தோஷமாக ஒருத்தன் அப்படின்னு கேட்டால் நான் தான் சார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார், நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் மாத்திரம் இல்லை, எனக்கு எதிரே யாராவது சோகமாக வந்து உட்காந்து கூட ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், என்ன உனக்கு சிரிச்சா போயிடும், ஒரு தரம் சிரிச்சு பாரு, ஓ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பாரம் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். சிரிப்பு ஒரு பெரிய மருந்து அது, அப்படியே நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஒரு படத்தில் 5 கோடி வருது, இன்னொரு படத்தில் 3 கோடி போகுது, அந்த யாருக்குமே என்ன எல்லாத்தையும் கணக்கு எல்லோரும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்த பிறகு தான் என்ன லாப நஷ்டம்னு பார்ப்பேன். இந்த 5 கோடி வந்திருக்கு, 5 கோடி வந்திருக்கேன், வெரி குட் அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டை சொல்கிறேன். அடுத்த படத்தில் 3 கோடி போயிடுச்சு அப்படின்னா, என்னப்பா சார் ஒரு 3 கோடியே 20 லட்சம் போயிடுச்சு, 3 இப்படி போயிடுச்சா, ஓகே இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், 5 கோடி வந்துருச்சா, 3 கோடி போயிடுச்சா, ரெண்டே இல்லை மனுஷன் என்ன என்னப்பா
அதான் எவ்வொரு மேடையிலும் பேசுவேன். அந்த ராஜகுமாரி தியேட்டருக்கு முன்னாடி படுத்து கிடந்ததை என்னால் அந்த காரில் போகும்போது அந்த இடத்த அப்படி திரும்பி பார்த்தா இந்த இடத்துல தான் படுத்து கிடந்தோம் சினிமாவை தேடி வந்தபோது. இன்னைக்கு பிஎம்டபிள்யூ காரில் கடவுள் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படிப்பா உழைச்சேன்? யாரோ சொன்னாங்க உழைச்சால் முன்னுக்கு வரலாம். உழைச்சிருக்கிறீங்க, 100 பேர் சேர்ந்து இந்த படத்தில் நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க. கடவுள் உங்கள் உழைப்பை விட்டுற மாட்டார். நான் கடவுள்னு யாரை சொல்கிறேன்னு தெரியாது. அது இயேசு சொல்கிறேன்னா, இஸ்லாமை சொல்கிறேன்னா, யாரை சொல்கிறேன்னா, யாரை சொல்கிறான்னு தெரியாது. ஆகவே எல்லாரும் வாழ்த்துங்க. இந்த படம் அவருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அடுத்த படம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். அதுலேயும் நான் கலந்துக்கிறணும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி, அதாவது நான் பேரை விட்டேன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நிறையா இருக்கிறாங்க இங்கே, ஒவ்வொருத்தரையும் என்னால் சொல்ல முடியல. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து, அந்த வெற்றி விழாவிலே நான் இருந்து நான் சொன்னதை பற்றி அத்தனை பேர் பிளஸ் பண்ணாங்க. அந்த பிளஸ்ஸிங் வந்து உன் படத்தை இங்கே கொண்டு போயிடுச்சு. போட்ட காசு வந்தால் போதும் சார், அதுக்கு மேலே வேணாம் சார், ஆசைப்பட வேணாம். போட்ட காசு வந்தாவே அடுத்த படம் எடுத்துடலாம், அடுத்த 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அவ்வளோதான் வேணும். ரொம்ப ஆசையெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டதே கிடையாது. முதல் பட சம்பளம் வந்து 5,000 ரூபாய். ஒரு டைரக்டருக்கு சம்பளம் 5,000 ரூபாய். ஏன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், எனக்கு எல்லா ரைட்ஸையும் கொடுத்துருங்க, இந்த படத்துக்கு சம்பளம் 5,000 ரூபாய் தானே. 5 லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தை விற்றேன், எல்லா படமும் சேர்ந்து ஒன்றா வந்துடுச்சு. நான் ஆசைப்படலாம், அதனால் கடவுள் கொடுத்தார். ஆகவே சந்தோஷமான இந்த தருணத்திலே நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் எங்கே போனாலும் பேசணும்னு நினைக்கிறத பேசிடுவேன். இந்த பசியெல்லாம் நான் வந்து அந்த 7:30 மணிக்கு சாப்பிட்றவேன், வந்துட்டேன். நல்ல நல்ல மனிதர்களை மீட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நிறைய பேர் முக்கியமான பேர் வந்திருக்காங்க, நிறைய முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இந்த ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ சோஷியல் இம்பார்ட்டன்ட் மெசேஜோடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னவாக இருந்தாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இன்னொருத்த டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகணும் தான் எல்லோரும் யோசிப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் எஸ்பெஷலி வர ஐ சார் ஆல் தி பெஸ்ட். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும். ஏன்னா சிவா மனசில் சக்தி அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து புஷ்பா மனசில் சிவா அப்படின்னு மாற்றிக்கலாம். என்னென்னா, முதலில் இங்கே 2 ஜாம்பவான்களை பற்றி சொல்லணும். நடிகர் விஜய் அவர்களை பற்றி, அவர் நடிக்கையில் முத முத என்ன எழுதுனாங்கன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். தனுஷ் கஸ்தூர் ராஜா சார் இருக்கார், அவர் நடிக்கையில் என்ன எழுதுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் முதல்ல தயாரிக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும், அதுக்கு பிறகு இயக்குறதுக்கு அதை விட மிகப்பெரிய தைரியம் வேணும், நடிக்கிறதுக்கு இதையெல்லாம் தாண்டிய ஒரு தைரியம் வேணும். இதை மூணையும் சேர்ந்து செஞ்சுருக்கிறார் இவர். அதனால் இவருக்கு முதலில் அந்த தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ராஜன் சார் சொன்னதுக்கு எஸ் ஏ சந்திரசார் சார் வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டார், அதனால் நான் சொல்ல தேவையில்லை. இந்த மாலை நேரத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கையோட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐ டோன்ட் நோ தமிழ் மச், பட் சிவா மனசில் புஷ்பா, த நேம் சேஸ் இட் ஆல். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ ஒன் திங் ஃபார் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ரித்திஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். Thank you to the media people. Thank you for supporting us and loving us. After watching this, I have forgotten everything in Tamil. And the songs is gonna hit the chart buster, undoubtedly. Thank you so much. Thank you. Ellathi madikino ellathoda unaru nesthave podum ivaru udavingra or nalla vidai potrukkaru adu nalla நல்லா வளர்ந்து பெரிய விருட்சமாக வந்து கலைத்துறையில் எல்லா துறையிலுமே நடைந்தவர்கள் இல்லாமல் வரணும். அரசியல் மாற்றங்கள்லாம் வரப்போகுதுங்கிறது தான் நான் அடிக்கடி சொல்கிறது.
எப்போ வரும் எப்படி வரும்னு நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ கலைத்துறையை சேர்ந்தவர் எல்லாமே அரசியலுக்கு வர போகிறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறையா வருவாங்க. ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு நம்மளை மறந்துடுறாங்க, அவங்க நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ கலைத்துறையில் வந்து நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு 5 மணி நேரம் நம்மளை மறந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த கலைத்துறைக்காரங்களில் ஆட்சி வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பாக இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவர் வராகி அவர்கள், ரித்தீஷ் அவர்கள், மேலும் என நெருங்கிய நண்பர்கள்லாம் இருக்காங்க. மேலும் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்ன்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள். சினிமாவும் அரசியலும் வேறுனு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ, முன்னாடி மாதிரி கிடையாது. நான் சமீபத்தோட வலைபேச்சுன்னு ஒரு சைட்டில் படித்தேன். அந்த பிஸ்மே அண்ணன், பிஸ்மியா அந்தரன் சிவங்கள் ஒரு சைட்டில் படித்தாங்க, அதில் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி படம் எடுக்கிறவங்க வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே படம் எடுக்கிறாங்க, மக்களுக்காக படம் எடுக்கலை. ரசிகர் வந்து ஒரு நாள் தான் வருவான், மக்கள் தான் திரும்ப பார்க்கணும், மக்களுக்காக அவங்க படம் எடுக்கவே இல்லை. ஒரு கதையை தயாரிப்பாளன்னே கேட்டு இதுதான் ஹீரோ, இதுதான் இந்த ஆர்டிஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் இந்த சினிமா வழங்காது. இப்படி தான் போகும். கதாநாயகன் தான் கதையை போகிறான், கதாநாயகன் தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ண வரான், எல்லாம் அவர் பண்ண வரான், லஸ்டத்தில் மட்டும் அவர் பங்கெடுக்க மாட்டான். முடிஞ்ச உடனே காப்பி எடுத்து கையில் கொடுத்துட்டு என் காசை கொடுத்துக்கோ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுறேன். என்னது, என்ன சினிமா அது? அப்போ நீங்கள் இதையெல்லாம் பேசாமல் விட்டுட்டு கியூப்புனால தான் நஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இத்தனை பேருடைய வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறீங்களே, என்ன பிளானிங் உங்களுக்கு ஐடியா இருக்கா? முதல்ல எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இடம் அந்த கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில், எத்தனை ஜாம்பவான்கள் இருந்த இடம், அந்த 7 கோடி ரூபா சேர்க்கறதுக்கு கேஆர்ஜி அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அடுத்து வந்த தலைவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் விட்டு ஈஸியாக காலி பண்ணிட்டு இப்போ நான் நான் நிகழ்ச்சி பண்ணி சம்பாதிப்பேன். நீ எத்தனை வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை தமிழ் கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இங்கே எந்த கலாச்சாரங்கள் இங்கேருந்து நிகழ்ச்சி நடத்தினா வெளிநாடு போகிறீங்க? இங்கே உள்ள நாடக கலைஞர்கள் எத்தனை பேர் கூப்பிட்டு போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் உள்ள நாடக கலைஞர் வெளிநாட்டில் எத்தனை பேர் தெரியும்? இங்கே நம்மளோட பேசி நாடக கலைஞர் எத்தனை பேர் தெரியும்? இதே கேரளாவில் போங்க, ஜெயராம் சார் வந்து அந்த நாட்டோட கதகளியை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு கடமை வச்சுட்டு அந்த நாட்டோட கலைகளை வெளிநாட்டில் பரப்பியிருக்காங்க. நீ என்ன பண்ணுறீங்க? அங்கே போய் கிரிக்கெட் விளையாடுறேன்னு விளாட்றீங்க. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிப்படுத்தினா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் மாட்டிக்குவோம், உனக்கு தெரிஞ்ச தொழில பண்ணு. உன் கிரிக்கெட் விளாட்றீங்க, இல்லை வேறு ஏதாவது குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, இதுதான் கலாச்சாரமாக, இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் நீங்கள் பரவுறீங்க. இப்படி ஏன் கவுன்சிலுக்கு உன்னை தேடி பணம் வர்றது நிறையா இருக்குது. டிக்கெட் நீ புக் மைசோ மாதிரி நீ ஒரு சர்வர் போட்டு சம்பாதிக்கா, வருஷத்தில் எவ்வளோ எத்தனையோ கோடி லாபம் வரும், கவுன்சிலுக்கு வருமானம் வரும், நீ அதை வச்சு பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம், இதை மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம், பாதிக்கப்படுறது வேறு யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்க முன்னணி நடிகர்கள் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்களாம் பிசாஸ் ஆர்டிஸ்ட், இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. பாதிக்கப்பட போகிற இந்த அடுத்த கட்ட நடிகர்கள் தான். அதில் என் தலைவர் முன்னணியில் இருக்காப்புல, ஊருக்கு 4 ரசிகர் வச்சுருக்காரு. ஸோ முன்னணியில் இருக்கார், இவர் தான் மெயினாக பாதிக்கப்படுவார். ஐயா, வேலையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு நடிகர்னா ஒரு ரிலாக்ஸ் வேணும், முகம் அழகு வேணும் நடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நடக்கும். இந்த மாதிரி டென்ஷன் ஏற்றிக்கிட்டோம்னா நமக்கு நம்ம அழகு போயிடும், இப்போ எனக்குலாம் அழகு போயிடும், ஏன்னா டென்ஷன் இருந்தால் கத்தி. அதனால் நம்ம நடிக்கிறதுலேருந்து முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் தயவுசெய்து நடிகனார் இல்லை அரசியல் தலைவராப்போ, எங்களை தயவுசெய்து கவுன்சிலை வாழ விடு. ஏதோ ஒரு தப்பு பண்ணி நடிகர் சங்கத்தில் கொண்டு வந்து விட்டார் ரித்தீசனை, நீ அதை பண்ணி இப்போ நீ எல்லாருக்கும் போயிட்டுருக்க, நீ சொல்ல முடியாது. நீ அமெரிக்க எலெக்ஷனில் கூட நின்னா கூட நீ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீ அங்கேயும் போய் நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஆர்கேநகர்லேயே போய் தேர்தல் கமிஷனை காலில் விழுந்து அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஐயா, நான் நல்லது பண்ணுறதுதான் வந்திருக்கேன். அப்போ நாங்கள் நாசமாக போகிறதுக்கு வந்திருக்கோம், நாங்களும் நல்லது பண்ணுறதான் வந்தோம், நல்லது பண்ண வந்திருக்கேன், விடுங்க ஏன் கேட்குறேன், ஏன் கெஞ்சிரு அப்படி போய்யே. நான் கேட்டேன்னா எனக்கு சோகாஸ் நோட்டீஸ் தான், இங்கே பார் நீ சோகாஸ் நோட்டீஸில் தமிழ் சினிமாவோட நீ முடிக்கவே முடியாது. நான் வந்து நீ உங்களோட இந்த கவுன்சிலோட சோகாஸ் நோட்டீஸ்க்குலாம் நான் பயந்து போகிற ஆள் கிடையாது. நான் வந்த கடம்லாம் வேறு. நாங்கள் நீ எங்களை மிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாது, அன்புக்குனா கீழே தப்புனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிடுவோம். நீ அதிகாரம் பண்ணிலாம் எங்களை சோகாஸ் நோட்டி கேள்வி கேட்டால் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்னா, நீங்கள் பொதுக்குள்ளே நான் கேள்வி கேட்டோம்ன்றதுக்காக நீ சோகாஸ் நோட்டீஸ்னு சொல்கிறேன் அக்கௌண்ட்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டதுக்கு. நீங்கள் போய் சேம்பரில் தாராள் பண்ணீங்களே, அதை என்ன சொல்கிறது, சேம்பர் பொதுக்குள்ளே போய் தாராள் பண்ணி இப்போ நீங்கள் பண்ண ரவுடிசமா? ஏன் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, சர்வாதிகாரமா? கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் நீக்குவீங்களா? நீ சங்கத்தில் நிற்குவீங்க, பெப்சியில் நிற்குவீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்குவீங்க, இன்னும் தமிழை ஒன்றா தமிழ்நாட்டை விட்டு தூக்குறதுக்கு சோகாசம் அடிச்சு அனுப்புகிறோம். அவனே விரைவில் நடக்காது. நீ பாரு, நீ இதே நிலையில் போயிட்டு இருந்தா உன்னை தமிழ்நாட்டை விட்டு தூக்குறதுக்கு சோகாசம் அடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு உள்ள தமிழ் தேசிய தலைவர்கள் தான் தயாராகிட்டாங்க. நீ வம்பாக வந்து சிக்கிற, நீ தயவு செய்து சொல்கிறேன், சினிமா விஷயத்தில் விளையாடாத. நீ வந்து நியாயமாக உள்ள விஷயத்துக்கு போராட்டம் நிற்கிறான். நீ எங்களெல்லாம் அப்படி இப்படி மாட்டி நீ இப்போ இந்த பேசிட்டு போகிறோமா? இதுக்கு ஒரு 4 ரசிகர் இருந்திருக்காங்க, அவனுக்கு ஊருக்கு 4 பேர் இருக்காங்க, வருவாங்க, ட்விட்டரில் வருவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க, நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஊருக்கு 4 பேர் தான் இருக்கு, அந்த 4 பேர் யாராருன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றும் நீ எங்கள்கிட்ட வேலையை காட்ட முடியாது. தயவு செய்து மாறு, இல்லாத மாற்றப்படுவாய். இந்த மக்களோட வழிகள்லாம் அவனை சும்மா விடாது. இந்த 100 பேரும்
இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுடைய வேதனைகள் வந்து ஒன்று சும்மா விடாது. நீ என்ன வேணாலும் நீ அறிக்கை கூட, நீ 3000 ஆக்குறேன்னு சொல்லி 5000 10000 ஆனால் நாங்களும் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் பிரிஞ்சு போய் நின்றனால தான் இந்த நிலைமை ஆகிப்போச்சு. யாராவது நல்லா அவங்க நிக்கிட்டு விட்டுருந்தோம்னா இந்த நிலைமையே வந்திருக்காது. இன்னைக்கு சினிமாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, 10 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, 20 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வந்திருக்காது. ஸோ நிதீசன் இந்த செஞ்ச தவறுக்கு மீனவர் ஒரு நல்ல ஒரு புண்ணியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த எலெக்ஷன்லையாவது அந்த மாற்று வழி செஞ்சு எஸ்சி சேர நல்லவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாராக கொண்டு வந்து நிதீசன் வந்து அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்று இந்த 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 கலைஞர்களுக்கான ஒரு மாற்றம் செய்யணும்னு தான் என்னுடைய ஆசை. வந்திருந்தார் எங்களுக்கு நன்றி குறிப்பிட்ட. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணி, பவர், பொசிஷன் நல்லவங்க கையில் இருந்தால் சொசைட்டிக்கு நல்லா நடக்கும். இட்ஸ் ரியலி அன் எபிடோம் பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்த எஸ்எஸ்சி சார், ஃபஸ்ட் டைம் ஹீ கேவ் அ சான்ஸ். அண்ட் மை செகண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார், ரெண்டு பேரும் கூட வந்து மேடே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி, பவர், பொசிஷன் அது வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரித்தேஷ் சார். இந்த விழாவில் வந்து இவ்வளோ வண்டர்ஃபுல் ஒரு காஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்த எல்லாருக்கிட்டே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நல்ல விஷயம் வந்து கேன்சர் மாதிரி வந்து பரவணும். ஸோ எவ்ரிபடி டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கே வந்து இவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்குன்னா இந்த படத்தில் வந்து எவ்வளோ நல்ல திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி ஒரு நல்ல நல்ல கருத்தோட படம் லைக் சட்டப்படி குற்றம், யூனோ விச் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எஸ்எஸ்சி சார் இவ்வளோ வந்து பேசியிருந்தாங்க, எவ்வளோ நைஸ் நைஸ் தாட்ஸ் ஆக்சுவலி ஹவ் ஷேர்ட் த்ரூ மீடியா. தென் இட் கம்ஸ் நாகராஜ ஷோல அண்ட் எம்எல்ஏ பை சுரேஷ் கமாட்சி சார். இவங்க வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு படம் சுரேஷ் சாரோடது. அதுலேயே வந்து இவ்வளோ வந்து சொசைட்டிக்கு நல்லதாக பண்ணுறது வந்து மெசேஜாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படம் சிவா மனசில் புஷ்பா ஷுட் பி அ ஹியூஜ் ஹிட். விஷிங் த என்டையர் டீம் அ ஹியூஜ் லக். ஐ விஷிங் யூ ஆல் கைஸ் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் தேர்தல் எப்போ தேர்தல் வந்தாலும் ஜே கே ரித்தீஷ் பங்களிப்பு இல்லாமல் ஜே கே ரித்தீஷ் கை காட்டுறவங்க தான் ஜெயிப்பாங்க. அவ்வளோதான். ஜேகே ரித்தீஷ் வந்து நானும் ஜேகே ரித்தீஷ் ரெண்டு பேருமே நாங்கள் கிங்காக இருப்பதை விட கிங் மேக்கர்களாக இருப்பதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடையாளம் காட்டுறோம், அடையாளம் காட்டுறவங்க சரியாக இல்லை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். சினிமா துறையிலேயே பல வீக்னஸ் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி வெகு சிலர் நல்ல ஒழுக்கமாக இருக்காங்க. அந்த ஒழுக்கமாக இருப்பவர்களை நம்ம வளர்த்து விடுவோம். அதுதான் நான் சொல்லி ஆசைப்பட்றேன். சிவா மனசில் புஷ்பா கண்டிப்பாக இந்த ஒரு கற்பனை கதை மிக சிறப்பாக பேரை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனை கோடியில் எடுக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, படத்தை ஸ்க்ரீனில் போடும்போது இதில் என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு தான் முக்கியம். அதனால் அது 1 கோடியிலோ எடுத்த படம் கூட கிட்டத்தட்ட மிகப்பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டு. அந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப குறைச்சலாக பேசினது மியூசிக் டைரக்டர் தான். இவர் பேசுவாங்கிறதுக்குள்ளே வணக்கட்டி இறங்கி போயிட்டார் அவர். அப்புறம் அவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா 32 GB கொண்டுருவாங்க, 64 GB கொண்டுருவாங்க. இது 128 GB தாண்டி ரெக்கார்டிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சிடும். எல்லோரும் ஏன் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதையும் தாண்டி ஏதோ வீடியோ வெளியிட போகிறார். நம்ம ஊரில் வீடியோ வெளியிடுறதுனாலே ஆச்சரியமாக இருக்கும். அது எந்தெந்த டிவியில் வருது என்ன தெரியாது, அது என்ன வீடியோங்கிறதும் தெரியாது. ஆனால் வராகியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இந்த அரசியல் சினிமாவாக இது கற்பனை கதையாக இருந்தால் கூட வராகி வந்து ஒரு போராளி, ஒரு நியாயத்துக்காக எவ்வளோ தூரம் வேணால் கோர்ட்டு வழியாக போய் போராடுறவர், ஆளை சேர்த்துக்கிட்டு கல் எடுத்துக்கிட்டு போய் அடிக்கிற ஆள் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தில் வராகி வெற்றி பெற வேண்டும். இங்கே ரொம்ப சீனியர் கலைஞர்கள்லாம் என்னடி முனியம்மா நடராஜன்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொள்கிறேன். 5 மணிக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் லேட்டாகிடும், அது கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஏதாவதுனா கூட வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன உண்டோ ஆட்டோ கூட்ட பிடிச்சி தரோம். அது வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது ஒன்று தான் நாங்கள் சொல்லிக்க ஆசைப்பட்றோம். இந்த
இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிறவங்களை பாராட்டுற விஷயமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வராகியை பற்றி ரொம்ப பேசலை, ஜேகே நிதீஷை பற்றி பேசலை, ஆனால் வந்திருக்கக்கூடிய பலன் பெறக்கூடிய அந்த 100 கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், நீங்கள் தயவு செய்து நலிந்த கலைஞர்கள்னு சொல்லாதீங்க, மூத்த கலைஞர்களை பாராட்டுகின்றோம், அவ்வளோதான். அது முடிஞ்ச பணம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவே நம்ம எஸ்ஏசி சொன்ன மாதிரி அது 100,000 ரூபாயாக வரணும்னா அந்த அளவுக்கு வருமானம் ஜேகே நிதீஷ் வர வேண்டும் என்று நாம் எல்லாருமே வேண்டிப்போம். எவ்வளோ பேர்கிட்ட பணம் இருக்குது, மனசு யார்கிட்ட இருக்குது, அந்த மனசு நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்க வேண்டும். அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்வி சொன்ன மாதிரி மூத்த கலைஞர்களுக்கு கிடைக்கிற இந்த ஹெல்ப், இந்த சகாயம், டைரக்டர் எஸ்ஏ சார் சொன்ன மாதிரி 100,000 இல்லாத விட பெருசாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இன்றைக்கி படம் சில படங்கள் வந்து விளம்பரங்களோடு நின்று போகுது, சில படங்கள் ஒரு வாரம் ஷெடியூலோடு நின்று போகுது, சில படங்கள் தினத்தந்தி பேப்பருக்குன்னு இன்றைக்கி நிறையா படம் எடுக்கிறோம். தினத்தந்தி பேப்பரில் தான் விளம்பரங்கள், 60 படம் 40 படம் வெள்ளிக்கிழமை சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 படங்கள் விளம்பரங்கள் வருது, அதோடு முடிஞ்சு போகிற படங்களும் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பெரிய மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சாதனை. இந்த குழுவில் இருக்கிற எல்லாரும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சதுக்கு இன்றைக்கே உங்களுக்கு வெற்றி தான். இது ஒரு சாதாரணமான ஃபங்க்ஷன் கிடையாது. இது நாங்கள் யாருமே செய்யலை, இவ்வளோ அனுபவப்பட்டவர்கள் செய்யலை, செஞ்சுருக்கலாம் செய்யலை, அதுக்கு ஒரு உந்துகோலாக எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் எஸ்ஏ சார் அருமையான வார்த்தையை சொன்னார், அது ஒரு பாடம் இங்கே கற்றுக்கிட்டது. இந்த உலகத்திலே நான் தான் சந்தோஷமான மனுஷன், அந்த சந்தோஷம் இந்த வெற்றி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். தம்பி எங்கே இருக்கீங்க? நீங்கள் டைரக்டரு, ஹீரோ, தயாரிப்பாளரும் கூட, பாருங்க யாருக்கு இந்த துணிச்சல் வரும். உங்கள் துணிச்சல் வெற்றி அடையணும், இந்த படம் வெற்றி எடுக்கணும், இதை தொடர்ந்து உங்களை மாதிரி நிறைய பேர் படம் எடுக்க முன்னால் வரணும். இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். விசால் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வீடு வீடாக வர வச்சு நான் போய் ஓட்டு கேட்டேன். எதுக்காக கேட்டேன்? உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு புது ரத்தம் வந்தால் சங்கத்துக்கு நல்லது நடக்கும், நீங்களாம் காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா தொழில் நடந்த வாரத்தில் மாதத்தில் 2 நாள் கூட ஷூட்டிங் போக முடியாத துணை நடிகர்கள் நிறையா பேர் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் ஷூட்டிங்கை பற்றி கவலைப்படாது. என் நண்பர்கள் ஃபுல்லாக ஹீரோ, கண்டிப்பாக எல்லாரையும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷூட்டிங் கொடுப்பாங்க. ஷூட்டிங்கே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணித்தர நான் வைப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க, இந்த அணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி என் நண்பனை உயர்வாக சொல்லி நான் ஓட்டு கேட்டேன். இதெல்லாம் ஒரு எனக்கு என்னென்னா என்னால் முடிஞ்சால் உதவி பண்ணுவேன், யாராவது உதவி பண்ணால் நான் கூட நிற்பேன் அவங்களுக்கு. சரி, ஏதோ ஒரு நல்லது இந்த சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கட்டுமே, நாடக நடிகர்களுக்கு நடக்கட்டுமே அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் வேலை பார்த்தேன். ராதாதேவி என்ன உதவி செய்யாட்டால் கூட, அவரால் முடியாட்டால் கூட கெடுதல் செய்ய மாட்டார். நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உண்மையாக சொல்கிறேன். அதாவது விசால், கார்த்தி, நாசர் சார் எல்லாரும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளோ தடவை பண்ணாங்க, ஆனால் ஒரு நாள் கூட யாரு மேலேயும் நடிகர் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலை, உறுப்பினர்லேருந்து நீக்கலை, யார் வகுத்துலேயும் அடிக்கலை. அதாவது அவர் என்னமோ பேசுவார், வார்த்தைகள் தவறாக வரும், ஒருத்த வகுத்தில் அடித்து அந்த சங்கத்தின் உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கலை. அவர் நினச்சிருந்தால் தேர்தல் நேரத்தில் நீக்கியிருக்கலாம். ஆனால் இந்த விசால் பதவிக்கு வந்ததுலேருந்து நான் உட்பட கிட்டத்தட்ட 360 பேரை இதுவரைக்கும் நீக்கியிருக்கேன். இந்த 3000 பேரில் இந்த 360 பேர் யார்? விசால்கிட்ட கேள்வி கேட்டவங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் எனக்கு கூட ஒரு டெம்
என்ன சஸ்பென்ஷன் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு. ஏன்னா நான் அவனை கொண்டு வந்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு. நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா எனக்கு நடிப்புங்கிறது ஒரு தொழில் கிடையாது. நான் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தேன். இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் செஞ்சேனே தவிர, அதாவது சன் டிவி சினிமாக்கில் வரும்போதே அவங்கள நான் எதிர்த்தேன். அப்போ நான் திமுகவில் இருக்கும்போது சன் டிவியை சினிமாக்கில் விட்டீங்கன்னா சினிமா அழிஞ்சிரும்னு சொன்னேன். அது அப்பாவுக்குலாம் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்தால் சினிமாவை காலி பண்ணிடுவாங்கன்னு நான் பேசினேன். அந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன். நான் வந்து ராதா ரவி என்ன சரத்குமார் மேலெல்லாம் சரத்குமார் அண்ணன் மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதீங்க விசால், அவங்களெலாம் ஒரு இமேஜ் போயிடும். உங்கள் அவங்க தப்பு செஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு எடுங்க, கோர்ட்டு மூலியமாக எடுங்க. அது உங்களுக்கும் தான் அது இமேஜ் பாதிக்கும். யார் மேலேயும் டக்கு டக்குன்னு சங்கத்துலேருந்து நீக்காதீங்க. இப்படி இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து உங்களை நீக்கிட்டால் சங்கத்தில் ஆள் இருக்காது. அப்படிலாம் செய்யாதீங்க. இருக்கிறதே ஒரு 3000 பேர், ஈஸியாக கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னேன். அதனால தான் என்னை நீக்கியிருக்கானே நம்ம தெரியல. அப்போ இன்றைக்கி அண்ணன் வந்து அந்த வீடியோ வேண்ட காமிச்சார், நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த தடவை மலேசியாவுக்கு போனப்போ மலேசியாவில் ஒரு நிறுவனத்தோட விசால் கூட ரமணா, ரமணாவும் இன்னொரு நடிகர் யாரோ வந்து கோயம்புத்தூர்காரர், அவர் பேர் என்னன்னு தெரியல, நந்தா, ரெண்டு பேரும் தான் போய் விசாலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. கடந்த நிகழ்ச்சியும் அவங்க தான், நந்தாவும் ரமணாவும் தான் சன் டிவிக்கு விற்றாங்க. அதில் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி தான் இவர் வந்து கேஸ் போட்டார். அண்ணன் நான் சொன்னேன் இப்படிலாம் போடாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு. இப்போயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான், நந்தாவும் ரமணாவும் தான் மலேசியாவில் பேசுகிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க போய் அங்கே எனது நண்பர்கள்கிட்ட முத முதல்ல, ஏன்னா எனது நண்பர்கள் எப்படி தெரியும்னா, நான் தான் ரமணாவை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். அவங்கள தான் முதல்ல பார்த்து அவங்கள்ட்ட போய் பேரம் பேசியிருக்காரு. அவர் பேசின முதல் வார்த்தை, எந்த விசால நான் இன்றைக்கு வரைக்கும் லஞ்சத்தை பற்றியோ அவன் நல்லவன் அவனுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னனோ, அந்த விசாலுக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க, அந்த விசாலுக்கு எத்தனை கோடி நீங்கள் கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி நீங்கள் பேசுகிற அமௌண்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் மலேசியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரமணாவும் நந்தாவும் பேசியிருக்காங்க. பேசினது ரமணா, எனது நண்பர் டத்தோ அன்வர்ட்ட. அவர் யதார்த்தமாக வந்தார், நான் ஹோட்டலில் உட்காந்து பேசினேன். அப்போ என் கூட இந்த இவங்களாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசுகிறோம், ஏன் மாப்பிள்ள மலேசியாவுக்கு வரலன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன மாப்பிள்ள மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் இங்கே பிச்சை எடுக்க வருகை தரும் நடிகர்களே வருகவர்கள் பேசி போடழுத்தி வச்சுருக்கீங்க, அப்படி பண்ணிட்டு அப்புறம் என்னையும் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க, நான் வரல மாப்பிள்ள, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள இந்த இடம் வந்தானுங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கள, ரமணா வந்தார், ரமணா எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசும்போது இந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து பண்ணுங்க, விசாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துருங்க, விசாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டேன்னா இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி பேசினார். நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கலை, யாரையோ என் கூட வச்சு இவர் அண்ணன் வீடியோ எடுத்திருக்காரு. நான் என்கிட்ட காமிச்சோன்னு நான் பயந்தேன், அண்ணா என் கூட நீங்கள் எத்தனை பேரை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அன்வர் வந்து ஒரு பெரிய டத்தோ சொன்னது அவர் பொய் சொல்ல மாட்டாரு பெரிய ஆளு, நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா நாங்க வீடியோ எடுக்கல. அதை இவர் வீடியோ எடுத்திருக்காரு, எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பாட்ல ஆனா இவர் இல்ல, யாரோ என் கூட இருக்க ஒரு கருப்பாடு அண்ணன் வச்சிருக்காரு. அந்த வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காமிச்சார், எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. உண்மையிலேயே மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த விசால் நல்லவன் நல்லவன் சொல்லி நான் ஓட்டு கேட்டனோ அன்னைக்கே அவரை சொன்னன்னைக்கே நான் சொன்னேன், அண்ணே நம்ம வாராகி என்ன இவர் மேலே கேஸ் போட்டது தப்பே இல்லைன்னு, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். விசாலுக்கு இன்றைக்கி நான் சேலஞ்ச் கட்டுறேன், விசால் இன்னையிலேருந்து என்னைக்கு நீ இந்த நடிகர் சங்கத்தில் நீ நில்லு,
இனி நில்லு இந்த தடவை, என்னை நீ வேணால் தூக்கு, நான் கோர்ட் இருக்கு நான் வந்துடுவேன், நான் அடுத்த வாரம் மெம்பர் ஆகிடுவேன், எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எனக்கு கோர்ட் இருக்கிற வரைக்கும் உன்னை எம்மாதிரி ஆளுகள் எல்லாம் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். நீ இனி நடிகர் சங்கத்தில் நீ எப்படி பதவிக்கு வர போகிறன்னு பார்ப்போம். அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலேயே எங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தல் இருந்ததுனால நான் இன்றைக்கி சொல்கிறேன், முழுமையாக அதில் நான் வேலை பார்க்கலை. இந்த வரப்போகிற தேர்தலில் யார் வேட்பாளரோ உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க கூட நான் நிற்பேன். உனக்கு நீ எப்படி ஓட்டு வாங்குற இந்த கூட இருக்க நடிகர்கள் ஒரு 300-200 பேரை தவிர உனக்கு எந்த நடிகரும் நாடக நடிகரும் ஓட்டு போட ரெடியாக இல்லை. நீ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இன்றைக்கி நீ சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருக்கல. இங்கே இருக்கிற வெறும் 4 செங்கலை வச்சு கட்டடம் கட்டினா மட்டும் உனக்கு பெரிய புண்ணியம் வந்துடாது. சங்கத்தில் இருக்கிற மெம்பரை மதிக்க தெரியாதவன் நீ. இதே சங்கத்தில் நீ என்ன, நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் கூட இருக்கும்போது அதாவது சிவகுமார் சாரை போய் பார்க்குறோம். சிவகுமார் சாரை நான் கார்த்தி விசால் எல்லாம் பார்க்குறோம். அப்போ சிவகுமார் சார் சொல்கிறாரு, டே எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா, இல்லைன்னா நம்ம தனி சங்கம் தாண்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். நீ வேணால் நீ தனி சங்கம் ஆரம்பிச்சுட்டு போ, இந்த சங்கம் எங்களுடையது, நாங்கள் தான் வர ஆகஸ்ட்லேருந்து இந்த சங்கத்துக்குள்ளே போய் உட்கார போகிறோம், நீ பார்த்துக்கிட்டே இரு. நீ வேணால் தனி சங்கம் என்னைக்கு எனக்கு சொன்னாங்களோ அது மாதிரி நீ வேணால் போகலாமே தவிர இனி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ளே நீ நுழையவே முடியாது. இது உனக்கு நான் சேலஞ்சாக பண்ணுறேன். நன்றி, வணக்கம். திரு ஜே கே ரித்தீஷ் அவர்கள் வழங்க. திரு எஸ் பி சேகர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.